மத்திய அரசின் கனவு திட்டங்களில் ஒன்றான மேக் இன் இந்தியா எனப்படும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் சேலம் மாவட்டத்தில் முனைப்போடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுபற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை காண்போம். இந்தியாவை வலுவான உற்பத்தி கேந்திரமாக மாற்றி புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் நம் நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள முதலீட்டாளர்களுக்கு தொழில் நடத்துவதற்கு உகந்த சூழலை உருவாக்கி தரும் வகையில் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற திட்டம் மத்திய அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் மல்லூரில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் ஒரு பகுதியாக தனியார் பங்களிப்புடன் விமான உதிரிபாக உற்பத்தி தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. ராணுவம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய 15,000 உதிரி பாகங்கள் இந்த தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மத்திய பாதுகாப்புத்துறை சான்றளிக்கக்கூடிய 1,124 பிரத்யேக பொருட்களும் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் ஏவுகணை திட்டங்களான பிரம்மோஸ், ஆகாஷ், அக்னி, பிருத்வி போன்ற திட்டப்பணிகளுக்கு தேவையான உதிரி பாகங்களும் சேலம் மண்ணில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. சேலம் போன்ற 2ம் கட்ட நகரங்களில் சர்வதேச தரத்திலான விமான உதிரிபாக பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதற்கான அடித்தளத்தை இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் உருவாக்கியுள்ளது. இந்த தொழிற்சாலைக்கு பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை கண்டறிந்ததற்கான சிறப்பு விருதினை மத்திய அரசு வழங்கியுள்ளது. மிகுதியான மனித வளமும் தொழில்நுட்ப அறிவும் மிகுந்த இந்தியாவில் முதலீடு செய்ய பல்வேறு நாடுகள் போட்டி போடும் அளவிற்கு மத்திய அரசு அறிவிப்புகளை வெளியிட்டு தொழில் முனைவோரை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகிறது. விமான உதிரிபாக தொழிலில் பெரிய தொழிற்சாலைகள் உற்பத்தியை தொடங்கும் போது மறைமுகமாக சிறு தொழில் முனைவோர் அதிக அளவில் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. விமான உதிரிபாகம் மற்றும் பாதுகாப்புத்துறை தளவாட உற்பத்தியில் 90களில் வெறும் 9% இருந்த உள்நாட்டு உற்பத்தி தற்போது பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. மத்திய அரசின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் காரணமாக இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக விரைவில் மாறும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் சேலம் ஏரோஸ்பேஸ் நிர்வாக இயக்குனர் சுந்தரம். 2014 இந்த மேக் இன் இந்தியா ஸ்கீம் நம்மளுடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வேகம் எடுத்திருக்கு. இந்தியாவிலேயே தயாரிப்போம் அப்படிங்கிறதுனால நிறைய இந்த திட்டத்தை ஊக்குவித்து நிறைய ப்ராடக்ட்டை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு தொழிற்சாலைகளுக்கு வந்து நிறைய ப்ராடக்டை நம்ம வந்து இந்திய இராணுவத்துக்கும் விமானத்துக்கும் உண்டான பாகங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கலாம் அப்படிங்கிற நிலை உருவாக இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் நிறுவனம் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 20,000 பாகங்கள் தயாரிச்சிட்ருக்கோம். விமானத்துக்கும் இராணுவத்துக்கும் உண்டான பாகங்களை தயாரிச்சிட்ருக்கோம். விமானத்தில் பறப்பது மட்டுமே இலக்காக வைத்திடாமல் வானத்தினை வசப்படுத்திட என்னும் இளைஞர்களுக்கு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.